நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திருச்சி ஸ்ரீதர், தமிழ் திரைப்பட தியேட்டர்கள் சங்கத்தினுடைய செயலாளர். சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷமான ஒரு தருணம் தான், தியேட்டர்கள் வந்து அலைமோதுது கூட்டம். நேத்தெல்லாம் கூட பார்த்தோம் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் விக்ரம் படம். சோ முதல்ல உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம் பரத். ஓகே, இல்ல கமல் மட்டுமே பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியல என்னால. விஜய் சேதுபதி ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாஸ்டர்ல பண்ண மாதிரியே ரொம்ப ஆவரேஜா பண்ணியிருந்தா கூட, பட் அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அதுல. அப்புறம் வந்து அந்த பகத் பாசில் நல்லா பண்ணிருக்கிறாரு. கடைசியில ஒரு 2 நிமிஷம் சூர்யா தம்பி வர்றாரு, ரோலக்ஸா வர்றாரு. சரி ஓகே, வர்க்குமே ஓகே. ரெண்டாவது எல்லாரையும் விட அந்த லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணிருக்கிறாரு. தம்பி அனிருத் அருமை, வெரி குட். சார் அப்போ இப்ப நீங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு டீம் எஃபர்ட், படம் ஜெயிச்சிருச்சு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க, ஒரு சாரி ஃபார் யுவர் சாரி ஃபார் மை இன்டர்வென்ஷன் அண்ட் கண்ட் கரெக்ஷன். அதாவது இன்னைக்கு காலையில ஒரு தியேட்டர்ல எங்க அப்பா படம் பார்க்க போயிருந்தார். ஓகே, TEC 82. ஓகே, அந்த தியேட்டர்ல இன்னைக்கு காலையில 189 பேர் படம் பாக்குறாங்க. அதாவது ரிலீஸ் ஆயிட்ட நாள் 12 நாள் கழிச்சு மார்னிங்ல 189ன்றது பெரிய நம்பர் இல்லையா? மிகப்பெரிய நம்பர், சந்தோஷமான நம்பர். ஓகே சார், ஓகே. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு டீம் எஃபர்ட் இதெல்லாம் காரணம்னு சொல்லப்பட்டாலும், நீங்க சொல்லுங்க சார். நாமளே தொடர்ந்து பல பேட்டிகள் பேசியிருக்கோம், தமிழ் சினிமாவில வந்து ஒரு லீன் பீரியடு, வெளி மாநில படங்களும் வெளிமொழி படங்களும் இங்க டப்பாய் ஓடும் போது தமிழ் படங்கள் பெருசா பண்ணலன்னு சொல்லும்போது ஒரு பிளாக் பஸ்டரா இந்த படம் அமைஞ்சிருச்சா? அந்த ஒரு ட்ரை ரன்னை இது நிறுத்திருச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், தமிழ் சினிமால பாகுபலி தான் நம்பர் ஒன்னா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்றாங்க, சொல்றது உண்மை. கேஜிஎஃப் ட்ரெய்லர் குறைய அதை டச் பண்ணிருச்சு, இல்ல கொஞ்சம் லீடு பண்ணிருச்சு. எனக்கு என்னமோ விக்ரம் அதை லீடு பண்ணணும்னு எனக்கு தோன்றது. இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நான் இன்னும் ஃபுல் கணக்கெல்லாம் எடுக்கல, எடுத்தா உங்களுக்கு நான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது தமிழ்நாடு. ஓகே, நீங்க தமிழ்நாடு சுற்றி தமிழ்நாடு கலெக்ஷன் சுற்றி தெளிவா பேசுவீங்க. நான் வேற கலெக்ஷன் சொல்லல, அவ்வளவு பெரிய முட்டாள் நான் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா, அது யாருமே வந்து நீங்க அதற்கான நிதர்சன உண்மைக்கான காரணமும் சொல்லிருக்கீங்க, அது அவ்வளவு சீக்கிரம் தெரிய வராது எதுவுமே சொல்லிருக்கீங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் சந்தோஷத்துல இருக்கோம் விக்ரம் திரைப்படம் வெற்றி வெற்றினால நம்ம எல்லா தமிழ் சினிமாக்கு ஒரு வேவல் தியேட்டர்ல ஃபுட்ஃபால் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த நேரத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய திரைப்படம் அதாவது உலகமே கொண்டாடும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் போன 10ஆம் தேதி வந்து ஜுராசிக் பார்க் அதனுடைய கடைசி போர்ஷன் வந்தது, வந்த சூட தெரியல இனி வைக்கும், அது ஒரு சிக்கலாட்டமாச்சு. ரெண்டாவது இந்த வாரம் வர வேண்டிய 2 படங்கள், அதாவது யானை ஆகட்டும் இல்ல வந்து வீட்டுல விசேஷம் அப்படின்ற படங்கள் ஆகட்டும், அது வந்து அத்தனை தியேட்டர் கிடைக்குமா? தியேட்டர் அதிபர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல், இன்னைக்கு 180ன்னும் போது அந்த இடத்த விட்டு கொடுத்து அந்த புது படங்களை போடுவாங்களா? அது தர்ம சங்கடம் இல்லையா? வெற்றி இதுல வந்து ஒரு கரெக்ஷன் பரத், அந்த யானைங்கிற படம் போஸ்ட்போன் ஆயிருச்சுங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில எனக்கு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு உண்டான பவர் எனக்கு இல்ல, பட் ஒரு அது ஒரு செய்தியா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே ஓகே, நீங்க பிரேக் பண்றீங்க, வெரி குட். இதுக்கான காரணம் வந்து ஒரு வெற்றினால தெரிய அதிபர்களால உத்தரவு சொல்லுங்களேன். எல்லா காரணத்தையும் வெளியில சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய காரணங்கள் வெளித்தளங்களில் சொல்லக்கூடிய காரணம் என்னவா முடியாது, அதுக்கு சில காரணங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. ஓகே ரைட், புரிஞ்சுச்சு. ஆனா ஆக மொத்தம் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, அதாவது தர்ம சங்கடம் இருக்குல்ல, வெற்றினால மாத்த முடியல படங்களை. இது தர்ம சங்கடம் இல்ல, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யானை வராததுக்கு எந்த விதத்திலும் விக்ரம் காரணம் இல்ல. ஓகே ரைட் ரைட், புரிஞ்சது புரிஞ்சது. யானை வருவது வரா வெளியே போனதுக்கு விக்ரம் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சார் இப்போ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வாரமும் தொடர்ந்து ஒரு 2 படங்கள் காத்து கொண்டே இருக்கிறது. நீங்க அதுக்கு அடுத்த வாரம் எடுத்து பாத்தீங்கன்னா 5 படம், ஆமா பட்டாம்பூச்சி, ஆமா இன்னும் 2 படங்கள். சோ 5 படங்கள் இடம் இருக்கா தமிழ் திரையரங்குல, ஸ்பேஸ் இருக்கா? 5 படங்கள் வந்து விக்ரம் தொடர்ந்து அப்பதான் 3வது வாரத்தை முடிக்க போகுது. இந்த வாரம் ரிலீஸ் ஆன வீட்டுல விசேஷங்களுக்கு 1 வாரம் கம்ப்ளீட் ஆகும், அப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குமா 5 படங்களுக்கு? கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கும், கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்குன்றீங்களா 5 படங்கள் போடுவதற்கு நம்ம தியேட்டர்? ஆனா அதுக்கான அந்த பிரைமோட ஸ்கிரீன் குறைஞ்சிரும். ஓகே, வீட்டுல விசேஷங்கள் வந்து அது எப்படி 1 வாரமா 2 வாரமா படங்கிறது, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களால சொல்ல முடியும். இப்ப வந்து எந்த கருத்தையுமே சொல்ல முடியாது. புரியுது, நான் முழு படம் பார்த்தாதான் ஒரு கருத்து சொல்லுவேன், அது என்னுடைய பழக்கம். அது கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்துட்டு, அந்த டீசர் பார்த்துட்டு, அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு எனக்கு கருத்து சொல்ல தெரியாது எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் படமும் படமா பார்த்தாதான் சொல்லுவேன் இந்த படம் வந்து 2 வாரமா போகுமா 3 வாரமா போகுமான்னு சொல்லிட்டு. சோ அது வந்து அது அதை பொறுத்து தியேட்டர்ஸ் காலியாகவும் தியேட்டர்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா. ஆனா இறுதியா ஒரு கேள்வி சார், விக்ரமின் வெற்றி சொல்லும் செய்தி என்ன?
விக்ரம் சொல்லும் செய்தி வந்து கமலஹாசன் பேக் டு ஃபார்ம். ஓகே, அந்த ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த கேள்வி, அந்த புஷ்பா ஏன் ஓடுது, கேஜிஎஃப் ஏன் ஓடுது, இப்ப ஒரு தமிழ் விக்ரமும் ஓடுது, அங்க போயும் ஓடுது, ஆந்திராலயும் ஓடுது, உலகம் முழுவதும் ஓடுது. ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்ப நியூயார்க்ல இருந்து என்னோட சொந்தக்கார ஒருத்தர் பேசினாரு, சிங்கப்பூர்ல இருந்து என்னோட சொந்தக்கார ஒருத்தர் பேசினாரு, அங்கேயும் நல்லாதான் படம் போயிட்டு இருக்கு. நான் சொல்ற ரெண்டு பேருமே சினிமாக்காரங்க இல்ல, ரசிகர்கள், பொதுமக்கள். அங்க ஒர்க் பண்றவங்க, அங்க வேலை பாக்குறவங்க, அங்க வந்து பிழைப்புக்காக அந்த ஊருக்கு போனவங்க, தமிழ் சினிமா ரசிகர்கள் அவங்க. ஓகே, இன்னும் சொல்ல போனா சினிமா ரசிகர்கள் அவங்க. ஓகே ஓகே, சினிமா ரசிகர்கள் சார். அப்போ எப்படி பேசும்போது ஒரே ஒரு துணை கேள்வி மட்டும் இருக்கு, சின்னதா டவுட்டு. இப்போ டான் படம் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்ஷன் ஆச்சு, ஒரு நல்ல ஒரு, அதாவது அது வந்து பிளாக் பஸ்டர்னு சொல்லனாலும் வசூல் ரீதியாக நல்லாவே போச்சுனாங்க, அது உண்மைதானா? டானை பொறுத்த மட்டும் உண்மைதான், உண்மைதான், டானை பொறுத்த மட்டும் அதற்கான ஸ்பேஸ் இருந்து பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அப்படியா? ஓகே, டாக்டர் படத்தை விட டான் படம் வசூல் கூட. ஓ, டாக்டரை விட டான் வசூல் கூடவா? எஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். நீங்கள் சொன்னது, நீங்கள் தான் முதல் வாரம் சொன்னீங்க ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அது நீங்கள் அந்த படத்துக்கான வசூல் எங்கள் நம்மளதில் தான் ஒரு வாட்டி ஷேர் பண்ணீங்க, அதை பல பேர் பல இடத்துலேருந்து கரெக்டான அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தமிழக ஓப்பனிங் முதல் நாள் திரும்ப உங்களுடைய, அதாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நான் யாருடைய ரசிகரும் இல்லை. ஓகே, ரெண்டாவது போன வசூல் இப்படி இருக்கு, இந்த வசூல் இப்படி இருக்கேன்னா, இது சினிமாங்கிறது நம்பர்ஸ்னால நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு தொழில். ஓகே, இதுல வந்து இப்ப நீங்க ஒரு கரகாட்டக்காரன்ற ஒரு படம் என்ன நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்றது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு எந்த ரசிகருக்குமே தெரியாது. ஓகே, நான் சொல்றது நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் புரியுது, புரியுது. பட் அன்னைக்கு டிக்கெட் ரேட் வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் தான் அதிகபட்ச ரேட்டு. எங்களுக்கு வந்து 2009 தான் அந்த டிக்கெட் ரேட் உயர்த்தி மிக அதிகமான அளவுல டாக்டர் கலைஞரால வழங்கப்பட்டது. கரெக்ட். சோ இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. கண்டிப்பா, எது வெற்றி எது தோல்வின்னா, இன்னைக்கு வந்து இவங்க கலெக்ஷன் வச்சுட்டு சொல்றாங்க. அந்த ரசிகர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலுமே ரொம்பவும் அன்பு கலந்த ஒரு பரிதாபம் தான் அவங்க மேல ஏற்படுது. அவங்களோட அந்த ஸ்டார் மேல அவங்க வச்சிருக்கிற ஒரு, அது என்னது, பக்தியா இல்ல என்ன, ஒரு அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த அன்பு, இந்த அன்பு. அதுல அவங்க அந்த சோசியல் மீடியாலாம் அடிச்சுக்கிறத பாக்கும்போது, இது அப்படி, இது இப்படி, இது கம்மியாயிருச்சு, இது கூட அவங்களுக்கு எந்த விவரமே தெரியாம பாவமா வந்து இது பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களே அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. கரெக்ட், வசூலுக்காக நடக்கும் சண்டை. தெரிஞ்சு எங்களுக்கு படி அளக்குற தெய்வங்கள் அது வேற. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு சோ கால்டு ட்ராக்கர்ஸ், அது ஒரு 6-7 பேர் இருக்காங்க, அவங்க லக்கி நம்பர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, சொல்றாங்க, அதை வச்சுட்டு இந்த பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் அந்த சோசியல் மீடியாவில் அவங்க அடிச்சுக்கிறதும், அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஒரு தப்பு தப்பா பேசுறப்ப எனக்கே வந்து நான் வலிமை நல்ல ஹிட்னு நான் ஒன்று சொல்றேன், வலிமையை விட இன்னொரு படம் ஹிட் ஆகிடும், இன்னொரு படத்தை விட இன்னொரு படம் ஹிட் ஆகிடும், கண்டிப்பா அதை விட விக்ரம் இப்போ ஹிட் ஆகிடும். இப்போ நாளைக்கு விக்ரமோட ரெக்கார்டு வந்து அன்பீட்டபுள், அன்பிரேக்கபுள்னு நான் சொன்னேன்னா நான் ஒரு பைத்தியக்காரன். கண்டிப்பா, நாளைக்கு ஒரு எக்ஸ் படமோ, ஒய் படமோ, இசட் படமோ, நாளைக்கு வந்து விஜய் படமே ஜெயிக்கலாம், அஜித் படமே ஜெயிக்கலாம், சூர்யா படமே ஜெயிக்கலாம், யார் படம் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆர்டிஸ்டே இல்லாத படம் கூட ஜெயிக்கலாம். கரெக்ட், பாகுபலி பிரபா சொன்ன பெரிய ஆர்டிஸ்ட் நான் என்றைக்கும் நான் ஒத்துக்கிட்டது கிடையாது. ஆமா, அவர் அந்த படத்தினால தான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனார். சோ அது மாதிரி இன்னொரு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, யாருக்கு வேணுமானாலும். ஒண்ணு இல்ல, இது மாதிரி இன்னும் 100 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா. சோ ஆக மொத்தம் வந்து 33 தான், அது இன்னொரு 15 வருஷம் நான் ஆக்டிவ் சினிமால இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி 100 வெற்றிகள் வரும், 100 கணக்குகள் மாறும். சோ இதுக்காக பெருசா சண்டை போட வேணாம்ன்றீங்களா நீங்க? இதுக்காக ஒரு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த கலெக்ஷனுக்காக யாரும் இந்த ரசிகர்கள் எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க. கரெக்ட், உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பூரா தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உங்களுடைய நீங்கள் அந்த விரும்புகிற அந்த ஸ்டார் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பை நான் பாராட்டுறேன்.
அதை நீங்க படம் பாருங்க, கை தட்டுங்க, கொண்டாடுங்க. பட் இந்த எப்பவுமே நீங்க இந்த கட்சிகளோட வெற்றி தோல்வியை பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிக்குமே இப்ப திமுக ஒரு 30%, அதிமுக ஒரு 30% ஓட்டு சாலிடா இருக்கு. ஆமா, அது போக இந்த பொதுமக்கள்னு சொல்றாங்களே எந்த கட்சி சாராதவங்க, ஆமா, அவங்க ஒரு 10% 20% யாருக்கு மாத்தி ஓட்டு போட்டுறாங்களோ அவங்க தான் அந்த பீரியட்ல ஆளுங்கட்சி வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்டாளம் இருக்கு, குறிப்பிட்ட ஓட் பேங்க் மாதிரி குறிப்பிட்ட ரசிகர் பேங்க் இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த பொதுமக்கள் அல்லது குடும்ப ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நாங்க சொல்றோம்ல, ஆமா, அவங்க அதிகமா வந்துட்டாங்கன்னா அந்த படம் பிளாக்பஸ்டர், அந்த படத்தினுடைய வெற்றியை வந்து யாருமே வந்து தடுத்து நிறுத்தவும் முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது. கண்டிப்பா ஒரு பெரிய விஷயத்த சொல்லிருக்கு, இல்ல ஒரு பெரிய விஷயத்த சொல்லிருக்கு, அதாவது தவறு தவறா சமூக வலைதளங்கள்ல வர கணக்குகளை வச்சுட்டு நீங்க ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு ஒரு அன்பான அண்ணனா ஒரு வேண்டுகோளும் எடுத்திருக்கீங்க. ரஜினி கமல தவிர நான் சொல்லக்கூடிய அந்த அஜித், விஜய், சூர்யா, அந்த அந்த தம்பிகளுக்கு எல்லாமே நான் அண்ணன்தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அந்த ரசிகர்களுக்கு மாத்திரம் இல்ல, அந்த நடிகர்களுக்கே நீங்க அண்ணன் தான், அந்த ஹீரோக்களுக்கே நான் அண்ணன் தான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.